ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 10 கிச்சன் டிப்ஸ், வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் மசாலாலாம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது அப்படியே பார்த்தோம்னா எல்லா மசாலாவும் ஒரே கலரில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்கிறது என்ன மசாலா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இதனால் லேபிள் ஒட்டி அது மேலே வந்து சில பேர் எழுதி வைப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம கைப்படப்பட அலைஞ்சு போயிடும். நமக்கே சில டைம் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது என்ன மசாலா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஓப்பன் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி, நம்ம அக்கா தங்கச்சோ அல்லது நம்ம அம்மாவோ வந்து சமைக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் நம்மளை வந்து கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க. இது என்ன, இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மசாலா வாங்கிட்டு வரீங்களோ அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அந்த பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேபிள்லாம் காசு போட்டு வாங்கி ஒட்டணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரித்து கொட்டுறோம் இல்லையா, அந்த மசாலா பாக்கெட்டில் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கும், தமிழ்லேயும் எழுதியிருக்கும். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று தனித்தனியாக எழுதியிருக்கும். அந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்குள்ளே வாய்ப்பகுதி வழியாக உள்ளே விட்டுட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அது வெளியவே வராதுங்க. அதே மாதிரி அது அலைஞ்சும் போகாது. நீங்கள் ஒவ்வொரு டைம் மசாலா வாங்கும் போதும் அந்த ஸ்டிக்கரை மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா பாட்டில்லையுமே இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து நான் மாட்டி விட்டுட்டேன். இதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு லேபிளும் வாங்க தேவையில்ல, மார்க்கர் வாங்க தேவையில்ல. பர்மனெண்ட்டாக இது அப்படியே இருக்கும், கிழிஞ்சும் போகாது. அது மட்டும் இல்லாமல் அலைஞ்சு போகவே போகாது. நம்ம சமைக்கும் போது டக்குன்னு மேலேயே பார்த்து இதுதான் மசாலா அப்படின்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு நேரமும் மிச்சமாகவும் முக்கியமாக மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலுமே நம்மளை கூப்பிடாமலே அவங்களே வந்து எடுத்து போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த டிப்பை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். புதுசாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம கடைகளில் ஸ்வீட் வாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி நமக்கு அகலமாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் இல்லைங்க, இது வந்து நம்ம கடையில் வாங்கின பாக்ஸ் தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு மேலே வந்து நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த போர்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணலாம். அதோட தோல் உரிக்கும் போது அந்த குப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பரவி போயிடும். அந்த மாதிரி பரவாமல் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளேயே வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வேலை வந்து மிச்சமாகுங்க. அப்படியே அந்த பாக்ஸ் எடுத்து டஸ்ட்பினில் நம்ம வந்து கொட்டி விட்டுடலாம். இது வெங்காயத்துக்கு மட்டும் இல்லைங்க, தக்காளி காய்கறிலாம் கட் பண்ணும் போது இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குப்பை வீடு ஃபுல்லாக வந்து கலைஞ்சு கலைஞ்சு போகாது, காற்றுலேயும் பறந்து ஓடாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற டிப்புக்கு 2 வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும். கத்தியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து டேமேஜ் ஆன சாக்ஸ் வந்து இதுக்காக நான் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் கலர் சாக்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் ரெண்டுமே சைஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். சாக்ஸை வந்து அதுக்கு மேலே கவர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கார்ட்போர்டு அட்டை இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 பாக்ஸையும் அது மேலே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ட்போர்டு அட்டையில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கலர் ஷீட் வந்து ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஒட்ட போகிறதில்ல, அப்படியே தான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நான் கட் பண்ண பாக்ஸுக்கு இது கரெக்டாக இருந்தது, அதனால் எதுவுமே நான் வந்து கலர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி 2 பாக்ஸையும் க்ளூகன் வச்சு அந்த இடத்துல நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதை எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய பாக்ஸில் வந்து நான் ஃப்ளவர் வாஷ் போட்டுக்கிறேன். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பென், பென்சில், ஸ்கேல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உள்ளே போட்டு வச்சுட்டு ஸ்டடி டேபிளில் மேலே வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போட பொருட்களை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, எல்லார் வீடுகளிலையும் கட்டப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பிஞ்சு போயிடுச்சோ அல்லது கிழிஞ்சு போயிடுச்சுனாலும் அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்காக பிளாஸ்டிக் தான் வேணும்னு இல்லைங்க, மூங்கில் குச்சி இருக்கும் இல்லையா, அது கூட இதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெளிஞ்சு போன மெட்டல் வளையல் வந்து இதுக்காக நம்ம எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களதாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவங்களதாக இருந்தாலும் சரி அதை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வச்சு அதோட சைடில் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து கட் ஆகிடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த வளையல வந்து நீங்கள் எஸ் ஹூக் மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறதில்ல, நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். வீடியோவில் செஞ்சு காமிக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆணியில் மாற்றுறதுக்காக இந்த வளையத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு 2 பக்கமும் முறுக்குனிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும். அந்த ஹோலில் தான் நம்ம வந்து ஆணியில் வந்து மாட்ட போகிறோம்.
நல்லா முறுக்கி எடுத்துட்டு இந்த குச்சியில் இந்த வளையல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சுற்றி விட்டுருங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. நல்லா சுற்றி விட்டதுக்கப்புறம் இந்த ஹோல் மட்டும் நமக்கு கிடைச்சா போதுங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸெலாம் ஹேங் பண்ணி தொங்கணும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களோட ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வாங்கியிருப்போம். அதை மடித்து பீரோவில் அப்படியே வைக்காமல் ஹேங் பண்ணி தொங்கணும்னு நம்ம நினைப்போம். அதுக்காக ஹேங்கர்லாம் போய் நம்ம காசு போட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற ரெண்டு பொருள் இருந்தால் போதும், ஈஸியாகவே வீட்டிலேயே ஹேங்கர் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஹோலில் வந்து நான் ஆணியில் மாட்டி விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான நம்ம வீட்லேயே ஹேங்கர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இனி கடையில் போய் காசு கொடுத்து ஹேங்கர் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மெத்தட்லேயே நீங்கள் துணி கூட வெயிலில் காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம கிச்சனில் ஒரு சில ரெசிபி செய்யும் போது முட்டையோட மஞ்சள் கரு நமக்கு தேவைப்படாது, வெள்ளைக்கரு மட்டும் வேணும். மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் பிரித்து எடுக்கிறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆன்லைனில் இதுக்கான பொருள் வந்து விற்கிறாங்கங்க, ரெண்டையும் பிரித்து எடுக்கிறதுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கரண்டி ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியை வச்சு சில பேர் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஈஸியான மெத்தட் சொல்கிறேங்க, எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக நான் ஒரு காலியான வாட்டர் பாட்டில் தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை வச்சு லைட்டாக மஞ்சள் கருவில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அமுக்குனிங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது அந்த மஞ்சள் கரு அப்படியே பாட்டிலுக்குள்ளே வந்து போகும். பாருங்கள், நீங்களே பாருங்கள் பாருங்கள், அப்படியே உள்ளே போயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து எடுத்துட்டோம்னா ஒயிட் கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். நான் உங்களுக்கு இன்னொரு முறை கூட செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் கருவை வேறு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு முறை கூட செஞ்சு காமிக்கிறேன், பிகினர்ஸும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே வந்து மஞ்சள் கரு போயிடுது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, ஜாபுக்கு போகிறவங்களாம் லஞ்சுக்கு சாதம் தனியாக இந்த மாதிரி சாம்பார் தனியாக பாக்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க. சில டைம் இதோட மூடி வந்து லூஸாக இருக்கும் போது சாம்பார் ஃபுல்லாக வந்து பேக்கில் ஊற்றிடும். அது நம்ம க்ளீன் பண்ணுறது இன்னொரு வேலையாக இருக்கும், சாம்பாரே நமக்கு இல்லாமல் போயிடும் சாப்பிட்றதுக்கு. இந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு மேல் மூடியில் பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவரை வச்சு நம்ம ஃபிக்ஸ் இறுக்கமாக வந்து அமுக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ண தேவையில்லைங்க. பாலித்தீன் கவரை விட இந்த மாதிரி பலூன் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பலூன் எடுத்துக்கோங்க. குட்டி பாக்ஸாக இருந்தால் குட்டி பலூன், பெரிய பாக்ஸாக இருந்தால் பெரிய பலூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டையும் நான் வந்து யூஸ் பண்ண தான் போகிறேன். இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். சாம்பாரை உள்ளே ஊற்றிட்டு இப்போ இந்த பலூனை நல்லா இழுத்து அதோட மேல் பகுதியில் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ரொம்பவே டைட்டாக இருக்கும், நம்ம கையிலால் வந்து எடுக்கவே முடியாதுங்க. சாம்பார் தழும்பி தழும்பி ஊற்றினாலுமே வெளியில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட வெளியில் வரவே வராது, அந்தளவுக்கு ரொம்பவே டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் பலூனு. நீங்கள் சாப்பிடும்போது அந்த பலூனை லைட்டாக இப்படி இழுத்திங்கனாவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பலூனை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். திரும்பவும் இந்த பலூனை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 10-15 டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பலூனை தூக்கி போட்டுடலாம். பாலித்தீன் பேக்ஸை விட இந்த மாதிரி பலூன் இருந்ததுன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். பாருங்கள், எடுத்தும் வந்துருச்சு. திரும்பவும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் ஹேண்ட்பேக்கை டெய்லியும் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, பிரியாணியோ வெஜிடபிள் ரைஸோ அல்லது தக்காளி சாதமோ செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், ரைத்தா வந்து செய்வோம். குழந்தைங்களுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வெங்காயத்தை அந்த தயிரில் சேர்க்கும் போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தோட காரம் தயிர்லேயும் இறங்கியிருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே காரமாக இருக்கிறதுனால அவங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க ரைத்தாவை விரும்பி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை ரொம்ப மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் கட் பண்ணுறத விட பீலரை வச்சு எப்படி வெங்காயத்தை ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் நல்லா வந்து போட்டு கிளறி விடுங்க. நல்லா ஒரு 4-5 டைம் கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோட காரம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கி போயிடும். குழந்தைங்களுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம வந்து செய்கிறோம். பெரியவங்க வந்து இதை வந்து செஞ்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். இப்போது இதை வந்து நம்ம வந்து தயிரில் போட்டு கலக்கணும்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா தான் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரைத்தாவை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வெங்காயம் மட்டும்தான் போடணும் இல்லைங்க, உங்ககிட்ட கேரட் இருந்தால் அதை போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய், மாங்காய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கீரை போடுங்க. அதே மாதிரி கொஞ்சமாக புதினா கீரை ஒரு 2 இலை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் இந்த ரைத்தாவில் இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 8. எல்லார் வீடுகளிலையும் இந்த மாதிரி பேனா இருக்கும். பேனாவோட மை தீந்து போனதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசாக வந்து நம்ம வாங்கிப்போம். இனிமேல் இந்த மாதிரி ரீஃபில் வந்து நீங்கள் தூக்கி போடவே போடாதீங்க. இதை வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நான் இதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊசி நூல் கோப்போம் இல்லையா, அந்த ஊசி எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஊசின்னு மட்டும் இல்லைங்க, குண்டூசி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாக்ஸில் போடும்போது வேறு பொருள் ஏதாவது எடுக்கும்போது நம்ம கைவிடும் போது இந்த ஊசி வந்து நம்மளுக்கு குத்திரும். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த பாக்ஸ் கீழே விழும்போது ஊசி எல்லாமே செதறி போயிடும், குழந்தைங்க கையில் மாட்டிக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீஃபில்ல நீங்கள் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ இதை லைட்டாக இப்படி சாய்ச்சிங்கன்னா போதும், ஒன்று ஒன்றா வெளியில் வருங்க. இதுக்கு கேப்பை வந்து அவசியமாக நமக்கு தேவைப்படும். இந்த கேப்பை வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கீழே விழுந்தால் கூட இந்த கேப் கழுண்டவே கழுண்டாது, ஊசியும் செதறி போகாது. குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. நம்ம பலூன் கட் பண்ணதில் அந்த ஒரு மீதியாக இருக்கக்கூடிய அந்த பீஸில் அந்த வாய்ப்பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாய்ப்பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நமக்கு இருக்குங்க. நம்ம கடைகளில் போய் காசு போட்டு ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு வருவோம். கிச்சன்லலாம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பலூனில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பலூன்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலான ரப்பர் பேண்டை விட நல்லாவே டைட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக பிஞ்சு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. ஒரு சில கடைகளில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெலிஸாக இருக்குங்க, அதுக்கு மூடியோடு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வத்தல் அந்த மாதிரி வெயிட் இல்லாத பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் வாசலில் வந்து நம்ம கோலம் போடுவோம். அந்த மாதிரி கோலமாவெலாம் நம்ம கிலோ கணக்கில் வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு டைமும் அந்த பெரிய பாக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம போட மாட்டோம். ஏதாவது ஒரு பவுலில் வந்து கோலமாவை கொட்டி அதுக்கப்புறம் வாசலில் எடுத்துகிட்டு போய் போடுவோம். அந்த பவுல் வந்து நம்ம கிச்சனில் இருந்து எடுத்தோம்னா அது வந்து நமக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற யூஸ் அண்ட் த்ரோ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கோலம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மூடி இருக்கிறதுனால இதில் புழு பூச்சி தூசி எதுவுமே வந்து விழுகாதுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வெளியில் ஏதாவது ஜன்னலில் நம்ம வச்சிட்டோம்னா கோலமாவை போடுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய வீடியோஸில் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கிச்சன் டிப்ஸ், வீட்டு குறிப்புகள், ரீயூஸ் ஐடியாஸ், மருதாணி டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.